வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். ஒரு சூப்பரான காரசாரமான சிம்பிளான ஒரு நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெத்திலி ஃப்ரை பண்ணுறதுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம். இப்போ அந்த கருவாரோட இந்த தலையை மட்டும் நம்ம தனியாக கிள்ளி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கருவாரோட தலையெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். தண்ணி வந்து சும்மா லைட்டாக கை வெதும்புற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஊற்றுற தண்ணி கருவாடு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கருவாடு ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவாடு வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவாட்டில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இந்த குடல் பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக பிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். கருவாடை இன்னும் ஒரு 2 தடவை நல்லா மண்ணெல்லாம் போடுற மாதிரி நல்லா அலசிக்கோங்க. பாருங்கள், நல்லா அலசியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூட வச்சு சும்மா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4-5 பூண்டை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேவருக்காக சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த கருவாடை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவாடை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது கருவாடு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம தெளித்து விட்ட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான நெத்திலி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க மணக்க காரசாரமான நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், கஞ்சி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.